Students, now exercise 1.1, question number 5. Justify the trueness of the statement. What is meaning of trueness? We have to tell this statement is true or not true. Now, what is justify? We have to give one example. That's all. Now, what is statements? An element of a set can never be subsets of itself. Before understanding the statement, now I am teaching one example. Listen carefully. Here A, I am taking A equal to set bracket 1 comma. Here also I am taking one set. So I am closing the set bracket. Sir, இந்த மாதிரி ஒரு செட் எடுக்கலாமானா தாராளமா எடுக்கலாம். ஏன்னா நம்மளோட எக்ஸாம்பிள் சம்பளம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா 1 comma செட் பிராக்கெட்டுக்குள்ள 1 comma 2 comma வெளியே 3 comma 4 எடுத்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோலையும் கூட அந்த எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்டுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நவ் ஸோ இப்படி ஒரு செட் எடுக்கலாமான எடுத்தாச்சு. இந்த செட்டுக்குள்ள ஒன்னுங்கிறது என்னவா இருக்குன்னு சொன்னா, ஒன் இஸ் எலமெண்ட் ஆஃப் ஏ. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஒன் இஸ் எலமெண்ட் ஆஃப் ஏ. நிறைய ஸ்கூல்ல இந்த சம்ம வந்து இன்னும் ராங்கா வைடா டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஒன் எலமெண்ட் ஆஃப் ஏ அண்டு, இப்போ நான் எலமெண்ட்னு சொல்லணும்னா இதை எலமெண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி இது எலமெண்ட்னு சொல்லலாமா? செட் பிராக்கெட் கூட இருக்கக்கூடிய இதுவும் எலமெண்ட் தான். ஸோ செட் ஒன் எலமெண்ட் ஆஃப் ஏ. ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் ஏ, செட் ஒன் ஆல்சோ ஒன் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் ஏ. ஸோ இந்த மாதிரி செட் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ ஐ எம் டேக்கிங் டூ எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ. ஸோ இங்க ரெண்டு எலமெண்ட் இருக்குங்கிறது நீங்க கண்ணில் பார்த்துட்டீங்க. தட்ஸ் ஆல். நவ் சப் செட்ஸ் ஆஃப் ஏ, வி நோ ஹவு டு ஃபைண்ட் சப் செட்ஸ் ஆஃப் ஏ. ஸோ ஹவு டு ஃபைண்ட் சப் செட்? ஃபார் எவரி செட், நல் செட் இஸ் ஒன் சப் செட் and this one is one subset. How to write subset? We know very well. Suppose 1 comma 2 is one set means null set is one subset. இந்த 1 அப்படி போடக்கூடாது. இந்த 1 செட் பிராக்கெட்டுக்குள்ள போட்டா தான் அது சப்செட். இந்த 2 செட் பிராக்கெட்டுக்குள்ள போட்டா தான் அது சப்செட். ஏன்னா பேரு சப்செட்னு வச்சிருக்கோம். ஸோ எலமெண்ட் மட்டும் எழுதக்கூடாது, இந்த எலமெண்ட்டை எடுத்து ஒரு செட் பிராக்கெட்டுக்குள்ள போடணும். அதுவாக இந்த செட்டே அதுக்கு சப்செட்டா இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம். 1 comma 2 also one subset. So here we know 4 subsets are here. Now similarly we have to find out here. So null set is one subset. Next this one is one subset. So 1 மட்டும் எழுதக்கூடாது, we have to write set bracket. This one element is one subset. This one element also one subset. You have to write. I am writing only element. ஏன்னா elementலயே set இருக்கு. But நம்ம subset எழுதும் போது we have to put another one subset. செட் பிராக்கெட். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ப்ராப்பர் வே டு ஃபைண்ட் சப்செட்ஸ் ஆஃப் திஸ் செட் ஒன். நெக்ஸ்ட் திஸ் ஹோல் செட் இஸ் ஒன் சப்செட். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஒன் சப்செட். ஸோ ஹியர் 4 சப்செட்ஸ். தட்ஸ் ஆல். நவ் லிசன், அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. சி ஹியர் ஐ எம் ரைட்டிங் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. திஸ் இஸ் ஒன் சப்செட். ஒன் இஸ் ஒன் சப்செட். செட் ஒன் இஸ் ஒன் சப்செட். ஹியர் ஆல்சோ செட் ஒன் இஸ் ஒன் எலமெண்ட். தேர்ஃபோர் அவங்க என்ன சொல்றாங்க, அண்ட் எலமெண்ட் ஆஃப் அ செட். ஏ செட்டு தான் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் யூ கேன் டேக் எனி செட். எல்லா செட்டுக்குங்கிறது கொஸ்டின் கேட்கல. இதே கொஸ்டின் எல்லா செட்டுக்கும் கேட்டிருந்தாங்கன்னா நான் வேற மாதிரி டீச் பண்ணியிருப்பேன். நவ் ஹியர் ஒன்லி ஏ செட், ஏதாச்சும் ஒரு செட்டுக்கு. ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் செட் ஏ செட். ஒரு செட்டுடைய எலமெண்ட், ஒரு செட்டுடைய எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். இதை மட்டும் நீங்க பாருங்க. ஸோ இந்த செட்டுடைய ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஆன் எலமெண்ட், ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு கேன் நெவர் பி ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப்ங்கிறாங்க. என்னால் சொல்ல முடியுதுங்க இந்த எலமெண்ட் இங்கே பாருங்க சப்செட்டாக இருக்காங்க. ஸோ இந்த செட்டுக்கு இந்த எலமெண்ட் அதாவது செட் ஒன்னுங்கிறது எலமெண்ட்டாகவும் இருக்குது, இங்கே பாருங்க செட் ஒன்னுங்கிறது சப்செட்டாகவும் இருக்குது. ஸோ கேன் நெவர் பி சப்செட் ஆஃப் இட் செல்ஃப்ங்க, சொல்ல முடியாதுங்கிறாங்க இவங்க. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ. தட் இஸ் த ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட்? வி ஹாவ் டு ரைட் தி ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லி ஹியர். Then you have to write not true. That's all. That is enough. So this is the solution. So this sum is over.